அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12ஆம் வகுப்பில் இந்த வருஷத்துக்கான, அதாவது இந்த கல்வியாண்டிற்கான 2021-22 கல்வியாண்டிற்கான குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் எந்தெந்த கணக்கெல்லாம் வராது, எந்தெந்த கொஸ்டின்லாம் வராதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது புக் பேக்கில் இருக்கக்கூடிய டெலிட்டட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இதில் பாடங்களை பூராத்தையும் நான் இந்த பக்கம் எழுதியிருக்கேன். அதே மாதிரி மிக குறுகிய வினா, குறுகிய வினா, எடுத்துக்காட்டு கணக்கு, பயிற்சி கணக்கு இதெல்லாம் எழுதியிருக்கேன். இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸ் பூரா அதில் இருக்கக்கூடிய வினாக்கள்லாம் எதுவுமே வராது, அதாவது ரெடியூஸ்டு சிலபஸில் கவர்மெண்ட்டே நீக்கினது. சரியா? இப்போ அலகு ஒன்றில் பாருங்கள். அலகு ஒன்றில் மிக குறுகிய வினால எல்லாமே படிக்கணும், குறுகிய வினாலே எல்லாமே படிக்கணும், எடுத்துக்காட்டு கணக்கு 17, 18, 19, 20 இதெல்லாம் நம்ம என்ன செய்ய தேவையில்லை, படிக்க தேவையில்லை, கணக்கு பார்க்க தேவையில்லை. அதே மாதிரி பயிற்சி கணக்குலையும் 17, 18, 19, 20 அதுவும் பார்க்க தேவையில்லை. அடுத்து அலகு 2 எல்லா மிக குறுகிய வினாவையும் படிக்கணும், குறுகிய வினாவையும் படிக்கணும், எடுத்துக்காட்டு கணக்கில் 16, 17, 18, 19, 20, 21 இந்த கணக்கு எல்லாம் பார்க்க தேவையில்லை. அதே மாதிரி பயிற்சி கணக்கில் 19, 20, 21, 22, 23, 24 இதில் வந்து 3 கணக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, அந்த கணக்கெல்லாம் பார்க்க தேவையில்லை. அடுத்து அலகு 3 மிக குறுகிய வினால 3வது கொஸ்டினும் 5வது கொஸ்டினும் படிக்க தேவையில்லை, குறுகிய வினால எல்லாமே படிக்கணும். எடுத்துக்காட்டு கணக்கில் 2, 3, 4, 21, 22, 23 இந்த கணக்கெல்லாம் பார்க்க தேவையில்லை, ஏன்னா அது ரெடியூஸ்டு சிலபஸில் இருக்குது. அடுத்து 2வது கணக்கு, 3வது கணக்கு, 4வது கணக்கு, 20வது கணக்கு, 21, 22, 23 இந்த பயிற்சி கணக்கெல்லாம் பார்க்க தேவையில்லை. அடுத்து அலகு 4 மிக குறுகிய வினால எல்லாமே படிக்கணும், குறுகிய வினால 3வது கொஸ்டின் மட்டும் படிக்க தேவையில்லை, எடுத்துக்காட்டு கணக்கு 11, பயிற்சி கணக்கு 11 பார்க்க தேவையில்லை. அடுத்து அலகு 5 மிக குறுகிய வினால 4வது கொஸ்டின் பார்க்க தேவையில்லை, அதாவது படிக்க தேவையில்லை, குறுகிய வினால 3வது கொஸ்டின் படிக்க தேவையில்லை. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சாப்டரில் தான் அதிகப்படியான கணக்குகள் நம்ம பார்க்க தேவையில்லாத மாதிரி இருக்கும். கொஸ்டின் நம்பர் 4, 5, 6, 7, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27 அதே மாதிரி பயிற்சி கணக்கில் 4, 5, 6, 7, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27 இந்த கணக்குகளை தவிர்த்து மிச்ச எல்லா கணக்குகளையும் இந்த அலகு 5 பார்க்க வேண்டியது இருக்கும். அடுத்து அலகு 6, அலகு 6 மிக குறுகிய வினால 4வது கொஸ்டின் படிக்க தேவையில்லை, குறுகிய வினால 3வது கொஸ்டின் படிக்க தேவையில்லை. அடுத்தபடி அதிகமாக கணக்குகள் நீக்கப்பட்ட பகுதி இந்த அலகு 6 தான். அதில் 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22 எடுத்துக்காட்டில் இந்த கணக்குகள்லாம் நம்ம என்ன செய்ய தேவையில்லை, பார்க்க தேவையில்லை. அதே மாதிரி தான் பயிற்சி கணக்குகள்லையும் அதே மாதிரி இருக்குது, சேமாக தான் இருக்குது, இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. அடுத்து அலகு 7 மிக குறுகிய வினால 3, 5 அதுக்கடுத்து குறுகிய வினால 2, 3 அதுக்கடுத்து எடுத்துக்காட்டு கணக்கில் 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 அதே மாதிரி சேமாவும் 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 பார்க்க தேவையில்லை. அலகு 8 மிக குறுகிய வினால 1, 4 பார்க்க தேவையில்லை, குறுகிய வினால 1, 4, 5 பார்க்க தேவையில்லை. அடுத்து எடுத்துக்காட்டு கணக்கில் 12, 13, 14, 15, 16 பயிற்சி கணக்கில் 12, 13, 14, 15, 16 கணக்குகளை பார்க்க வேண்டியது தேவையில்லை, ஏன்னா அது ரெடியூஸ்டு சிலபஸ். அடுத்து அலகு 9 மிக குறுகிய வினால 1, 4, 5 அடுத்து குறுகிய வினால 1 எடுத்துக்காட்டு கணக்கில் 8, 9, 10, 11, 12 இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. அதே மாதிரி பயிற்சி கணக்கில் 8, 9, 10, 11, 12 இதெல்லாம் நம்ம என்ன செய்ய தேவையில்லை, பார்க்க தேவையில்லை, ஏன்னா அது ரெடியூஸ்டு சிலபஸ். அடுத்து அலகு 10 பாருங்கள், மிக குறுகிய வினால 4, 5 படிக்க தேவையில்லை, குறுகிய வினால வந்து எல்லாமே படிக்கணும். அடுத்து எடுத்துக்காட்டு கணக்கில் எதுவுமே நம்ம பார்க்க தேவையில்லை, இதில் எடுத்துக்காட்டு கணக்குன்னு வராது, செய்முறை பயிற்சி 1, பயிற்சி 2 அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. ஆனால் பயிற்சி கணக்கில் 1, 2 அப்படின்னு 10வது அலகில் கொடுத்துருப்பாங்க, அது நம்மளுக்கு பார்க்க தேவையில்லை, அதனால் ரெடியூஸ் சிலபஸ். இதுக்கு
இந்த ஒட்டுமொத்த 10 அலகுக்கும் ஒரு மதிப்பெண்ணில் எந்தெந்த ஒரு மதிப்பெண் நீக்கப்பட்டது அப்படின்னு இருக்குது, அதை சொன்னோம்னா நீங்கள் அதை படிக்காமல் விட்டுருவீங்க. ஒரு மதிப்பெண்ணை பொறுத்த வரைக்கும் எல்லா படத்துக்கும் 10 10 தான் இருக்கும், ஆகையால் அதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கிறது நல்லது தான். அதனால் தெளிவாக எல்லோரும் படிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு PDF-ஆக வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேலும் ஃபஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கும் செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுக்குமான சிலபஸ்ஸு டைம் டேபிள் எல்லாமேவும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.